ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ நாளைக்கு ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த மாதத்துக்குரிய சஷ்டி நாள். ஸோ சஷ்டி விரதம் பற்றி நிறையா வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி கூட காலையிலேருந்து நிறைய வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்டில் பார்க்க முடிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த சஷ்டி விரதம் வந்து நான் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் ஐயோஐ பண்ணிட்டுருக்கேன், அண்டு ஃபாலோவர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து கண்டிப்பாக நாளைக்கு சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன், ஓவலேஷன் முடிஞ்சிருச்சு, எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, நாளைக்கு எனக்கு பீரியட்ஸ் டேட்டு, ஆனால் இன்னும் ஆகலை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஓவலேஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஐயுஐ பண்ணிகிட்டு இருக்கீங்க, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கும்போது ஒரு விஷயம் யோசிச்சுக்கணும். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்னி இருக்கக்கூடாது. அதாவது நார்மலாக சஷ்டி விரதம் அப்படின்றது என்னென்னா வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காலையில் சூரியன் உதயமானதுலேருந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் 6 மணி சூரியன் மறைகிற வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது தான் சஷ்டி விரதம். ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணுன்றது கிடையாது. ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் இருந்துருவாங்க, சமாளிக்க முடியும், பட் சில பேர்னால இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ சஷ்டி விரதம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பலன் அளிக்காதா, அப்போ அதுக்கெல்லாம் நல்லது நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஒருத்தவங்கனால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அவ்வளோ நீங்கள் பண்ணுனா போதும். குறிப்பாக இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பட்னி வந்து இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன்னா நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஃபாலிகுலர் ஸ்டடியில் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்கு ரிலீஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கும் வந்து நமக்கு பட்னி இருக்க முடியாது. வெறும் வயிற்றில் டேப்லெட் போட்டால் வாமிட்டிங் வரும், நமக்கு வந்து எப்படி சொல்கிறது தலை சுத்தல் வரலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, ஸ்டொமக் பெயின் இதெல்லாமே வரலாம். அதே மாதிரி இப்போ ஓவலேஷன் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, ஸோ எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி எதுவும் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்குது பயமாக இருக்குது அப்படின்றவங்க, நாள் தள்ளி போயிருக்கு எனக்கு, ஆனால் எனக்கு நான் இருக்கணும்னு இருக்கேன் ஆனால் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஃபுட்டு ஏதாவது பால் பணம் எடுத்துக்கணும். ஸோ நிறைய எடுத்துக்கக்கூடாது. நிறைய எடுக்கிறதுன்னா நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கிறது பேர் சஷ்டி விரதம் கிடையாதுல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலையில் ஒரு பால் நிறைய எடுத்துக்கணும், இல்லைனா ஒரு 2 கொய்யாப்பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூனில் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் காலையில் ஃப்ரூட் சாப்பிட்டேன், ஆஃப்டர்நூன் எனக்கு வேணாம் அப்படின்றவங்க கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வச்சு பருப்பு ஏதாவது வச்சு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ மற்ற டைம் ஃபுல்லாகவே நீங்கள் சாமி மனசில் நினச்சிட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு கொஞ்சம் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்தியாக ஒரு மனசோடு நீங்கள் இருந்தால் போதும். மற்றபடி சாப்பிடாமல் பட்னி கிடக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் சாப்பிடாமல் இருங்க. முடியலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணலாம், ஒரு வாழைப்பழம், ஒரு கொய்யாப்பழம் இதெல்லாமே சாப்பிட்றணும். கண்டிப்பாக குறிப்பாக காலையில் பட்னி தயவு செஞ்சு இருக்காதீங்க. காலையில் பட்னியோடு அந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பால் பழம் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூனில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சமாக ரைஸ், இல்லைனா ஆஃப்டர்நூனில் ஒரு வாழைப்பழம் கொய்யாப்பழம். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் சாமி கும்பிட்டுச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நாள் தள்ளி போகும்போது இருக்கணும். அதேமாரி பீரியட்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கலாமான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. பீரியட்ஸ் அப்போ இருக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா மனசில் நினச்சிட்டு நீங்கள் மேபி சாப்பிடாமல் இருக்கலாம். மற்றபடி சாமிக்கிட்ட போய் தீபம் ஏற்றுறது, சாமி ரூமில் கும்புறது அதெல்லாம் வந்து பண்ண வேணாம். எனக்கு கண்டிப்பாக நான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்க மனசில் நினச்சிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து கொஞ்சம் அளவான ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா பீ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, நமக்கும் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ அந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு அளவான ஃபுட் எடுத்துகிட்டு, ஸோ மனசில் நம்ம வேண்டிக்கிறது தான் இருக்குது, நம்ம பட்னி கிடக்கிறது இதெல்லாம் தாண்டி நம்ம மனசில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வேண்டுறோம், நம்மளோட வைப், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேஜ் ஸ்ரீஜாண்ட். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.